हेलो फ्रेंड्स, इन्नैक्कु नम्म चन्ना आलू कर्ड सैलड पाक्क पोरोम। एन्नडा वेट लॉस रेसिपी ला उरुलक्किழங்கு சேர்த்திருக்கேன்னு பார்க்கறீங்களா? உருளைக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்மள வந்து அதை சாப்பிட்டா வெயிட் ஏறும், உடம்புக்கு கெடுதல் அப்படின்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. கிடையவே கிடையாது. விட்டமின் சி நிறையா இருக்குது உருளைக்கிழங்குல. இந்த சமயத்துக்கு நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ தாராளமாக சாப்பிடலாம், ஆனால் நல்லா வேக வச்சது சாப்பிடுங்க. சுண்டல் வேக வச்சு நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அது கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக தக்காளி ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணு. வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு ஒரு சின்ன பீஸ் தான், அதை மட்டும் நான் க்யூப் சைஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சன்னா, தக்காளி, உருளைக்கிழங்கு, இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளேவருக்காக சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சோம்பு சீரக பொடி கூட சேர்த்துக்கரலாம். ஒரு எனி ஃப்ளேவர் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு புளிப்பு டேஸ்ட், இன்னும் கொஞ்சம் ஒரு டேங்கி டேஸ்ட் இருக்கணுன்றதுக்காக நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஃபைனல் டச் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தயிர், நல்லா கெட்டியான ஃப்ரெஷ் தயிர் ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. இதில் ஆட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பொருளுமே நம்ம உடம்புக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் கொடுக்கக்கூடியது, எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது. சன்னா ப்ரோட்டீன் ரிச், கர்ட் குட் ஃபேட் இருக்குது, ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது, அண்ட் உருளைக்கிழங்கில் விட்டமின் சி நிறையா இருக்குது, நிறையா நியூட்ரியன்ஸ் இருக்குது. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம், தக்காளி சேர்த்துருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஈஸியான ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய சாலட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதை விட முக்கியமாக டேஸ்ட் செம்மையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.